தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என்று சொல்லும்போது சென்னை, அது ஒரு விளையாட்டு தலைநகரமாக திகழ வேண்டும் என்பதற்காகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்தில், அதாவது 91-96 காலத்தில் ஆசிய விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையில் நடத்தி அப்போது டெவலப் ஆனது தான் சென்னை. அந்த அளவுக்கு வந்து இன்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம் என்று சொல்லி பல விளையாட்டு மைதானங்களை உருவாக்கி அதன் மூலம் வந்து ஒரு விளையாட்டுக்கு புத்துணர்ச்சி அளித்து அதன் மூலம் வந்து நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டிலே ஒரு முதன்மையான ஒரு மாநிலம் என்ற ஒரு பெருமையை அம்மா அவர்கள் உருவாக்கினாங்க. உதாரணம் நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போது நேரு ஸ்டேடியம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த நேரு ஸ்டேடியம் ஏறக்குறைய வந்து 6 மாதத்தில் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. 6 மாதத்தில் 18 கோடி ரூபா அந்த காலகட்டத்தில் எல்என்டி வந்து கட்டினாங்க. அப்போ 91-96 காலகட்டத்தில் நானும் வந்து அன்னைக்கு வந்து அம்மாவுடைய அமைச்சரில் இருந்து அமைச்சராக இருந்தேன். அன்னைக்கு பாரத பிரதமர் வந்து திரு பி வி நரசிம்மராவ் அவர்களை கூப்பிட்டு இந்த நேரு ஸ்டேடியத்தை வந்து திறந்து வச்சு அன்னைக்கு ஆசிய விளையாட்டுப் போட்டியும் அன்னைக்கு இனாகரேட் பண்ண அது வரலாறு. எனவே சென்னை தமிழ்நாடு என்று சொல்லும்போது பல்வேறு கோப்பைகள் பல்வேறு விளையாட்டுகளில் குவித்திருக்க நிலையில் அரசு ஒரு பக்கம் முயற்சி எடுத்தாலும் கூட, ஆனால் இது போன்ற வந்து ஒரு தொண்டு நிறுவனங்கள், குறிப்பாக வந்து பெங்களூர் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ், இந்த பெங்களூர் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அதன் மூலம் வந்து அந்த கால்பந்து விளையாட்டு அந்த பயிற்சியை வந்து அந்த ஃபேன் கிளப், இந்த ஃபுட்பால் கிளப் மூலமாக கொடுத்து அவர்கள் வந்து கொஞ்சம் நேஷ்னல் லெவல்லையும் அதே போல் ஸ்டேட் லெவல்லையும் இன்றைக்கு விளையாடுகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நம்முடைய ராமகிருஷ்ணன், பிரபு, அதே போன்று துளசி போன்றவர்கள் எல்லாம் ஒரு பெருமுயற்சி எடுத்து அதன் மூலம் வந்து இந்த சென்னை சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் என்ற ஒரு அந்த நேம், ஒரு பெயரை ஏற்படுத்தி, ஒரு லோகோவும் ஏற்படுத்தி, அது ஒரு ஒரு ஃபுட்பால் கிளப்பும் ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து எல்லா தரப்பட்ட மாணவ மாணவியர்கள், குறிப்பாக வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அவர்களுக்கு இந்த ஒரு முறையான பயிற்சி கொடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஏன் உலக அளவில் கூட வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர்களாக, வீராங்கனைகளாக உருவாக வேண்டுமென்ற அந்த முயற்சியை வந்து அவர்கள் எடுத்து இன்றைக்கு சென்னையிலே வந்து அது லோகோ அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியும், அதே நேரத்தில் வந்து பல்வேறு அந்த டிஷர்ட் அதே போன்று அதனுடைய அந்த ஃப்ளாக் அது வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது. எனவே சென்னை சூப்பர் ஸ்ட்ரைக் என்ற அந்த நேமை வைத்து ஃபுட்பால் கிளப் வைத்து இன்றைக்கு இங்கே வருகிறது வந்து உங்களுக்கு நிச்சயமாக எங்களாலான அனைத்து ஒத்துழைப்பும் ஆதரவும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள். எனவே விளையாட்டை மேம்படுத்த வேண்டும் என்ற அந்த உயரிய மனப்பான்மையோடு, அதுவும் வந்து ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கலந்து எல்லோருக்குமே பயிற்சி தருகிறோம் என்ற அந்த ஒரு வகையில் வந்து நிச்சயமாக உங்களுடைய செயல் வந்து பாராட்டத்துக்குரியது. எனவே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு நான் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவை இல்லைங்க, இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு பார்க்கணும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாடு என்பது, இது திரு மு க ஸ்டாலின் அன்றைக்கி வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருந்த சூழ்நிலையில் அன்றைக்கி அவர் என்ன சொன்னார் எல்லாமே வந்து ட்ரெண்டாக இருக்குது இது மீடியாஸில். அதாவது வந்து அவர் செந்தில் பாலாஜி வந்து ஒரு தனி ராஜ்யம் நடத்துகிறார், செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து தனி ராஜ்யம் நடத்துகிறாரு, செந்தில் பாலாஜி மோஸ்ட் கரப்டடு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், நாங்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார் இல்லையா. இப்போது உச்ச நீதிமன்றம் வரல அந்த வழக்கு போய் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை பொறுத்தவரையில் வந்து நடவடிக்கை எடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்களே வந்து ஒரு குழு அமைச்சு அதன் மூலம் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. அதை ஒட்டி தான் வந்து இதில் அரசியல் கிடையாது, இதில் உச்சநீதிமன்ற டைரக்ஷன் படி வந்து இடி வந்து நடவடிக்கை எடுக்குது. இடி நடவடிக்கை எடுக்கும்போது இடி வந்து ஒரு கைது செய்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு சிறைவாசி, அதாவது ஒரு கைதி எண் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு கைது எப்படி போய் ஒரு அமைச்சரவையில் தொடர முடியும், அதுதான் கேள்வி. அதான் எங்களோட நிலைப்பாடை பொறுத்தவரை ஆளுநர்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுத்தோம் என்னென்றுன்னு. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அதுக்கு முன்னுதாரணம் நிறைய சொன்னோம். இந்த மாதிரி இந்த ஆட்சி காலத்திலேயே திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து கேபினட்லேருந்து நீக்கிட்டோம் எங்கள் அம்மா. அதே போல்
இப்போ இவர் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டருடைய அவங்க அப்பா வந்து காலத்திலேயே வந்து திரு ராஜா போன்ற என்கேபி ராஜா ஈரோடு அவரை நீக்கியிருக்காங்க. அது மாதிரி இது மாதிரி ஒரு நீக்கிட்டு போங்க, அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. ஏன்னா ஒரு ஒரு இலாக்கா வந்து எதுக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? இலாக்காவை கவனிக்கிறதுக்கு ஒரு அமைச்சர், அந்த இலாக்கா கவனிக்கிறது போது அவருக்கு வந்து காரு பங்களா, அதுக்கப்புறம் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் பிஎஸ்ஸு, அப்புறம் ஓஏஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான சலுகைகள் கொடுக்குறதுக்கு அந்த துறையை கவனிக்கிறது தான் சலுகை கொடுக்குது. அப்போ ஒரு ஒரு இலாக்காவே இல்லாத ஒரு அமைச்சருக்கு எதுக்கு மக்களுடைய வரி போனோம் வீணாக? அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஒரு 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 குற்றம் சாட்டப்பட்டு இப்போ வந்து ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்க ஒரு கைதியன் கொடுக்கப்பட்டவர், அவர் வந்து எந்த வகையில் வந்து அமைச்சர் நீடிக்கப்படக்கூடாது என்ற நிலை தான் எங்களுடைய நிலை என்ற அடிப்படையில் எங்களை பொறுத்தவரை நாங்கள் போய் என்ன செஞ்சோம், ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தோம், அவரும் வந்து அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருந்தார். அதன் பிறகு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஜெயவர்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து உயர்நீதிமன்றத்திலேயே ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அவரை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த நிலையில் போராட்டம் கூட தமிழ்நாட்டில் நடத்தணும், ஏன்னா அவர் வந்து நீடிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பாதுகாப்பு கேடயமா இப்போ வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, போத்த ஸ்டேட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட்னுடைய கோஆப்ரேஷன் இல்லை, ஸ்டேட்னுடைய கோஆப்ரேஷன் இல்லாத சூழ்நிலை, அப்போ வந்து எப்படி வந்து ஒரு 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 அமைச்சராக இருக்கும்போது என்னன்னா விசாரணைக்கு எப்படி ஒத்துழைப்பாங்க? ஒத்துழைப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால தான் என்ன சொன்னாங்க, அமைச்சர் அந்த ஷீல்டு ஒரு ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஈடின்ற வால் தாக்கக்கூடாது. ஈடி இல்லை இல்லை ஒரு நிமிஷம், ஈடின்ற வால் தாக்கக்கூடாது, ஈடின்ற வால் தாக்கக்கூடாது என்பதற்காக அவங்கள பொறுத்தவரையில் ஒரு ஒரு கவசமாக அமைச்சர் வந்து இப்போ வந்து வச்சிட்டு இருந்தால் அது வந்து விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும், ஏன்னா பல உண்மைகள் வந்து வெளிவராமல் போயிடும். அதுக்காக வந்து இவரை காப்பாற்றுகின்ற முயற்சியில் திமுக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதா இப்போ குற்றச்சாட்டு. எனவே எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு தார்மீக அடிப்படையில் இருக்குது. ஒரு இவ்வளோ தூரம் வந்து ஒரு வரிந்து கட்டி கொண்டு மல்லு கட்டி கொண்டு ஏன் போய் வந்து அமைச்சர் வந்து இலாக்கா இல்லாதவராக இருக்குல்ல இப்போ அமைச்சராக இருக்குன்னு சொல்லி இவங்க பாணியில் சொல்கிறாங்க, அவரை போய் அமைச்சராக நீடிக்கணும், அதுதான் வந்து மக்களுடைய கேள்வி. அதனால் ஆளுநர் பொறுத்தவரையில் அவர் வந்து நீக்கியிருக்காரு, அதாவது 164 வந்து கிளாஸ் 1 பொறுத்தவரையில் வந்து ப்ளஷர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதே போல் கீழே வந்து ஒரு ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் இருக்குது. ஒரு கவர்னர் பொறுத்தவரை அவருடைய ஒரு சமயோசித புத்தியில் சமயோசித அறிவில் இதை மாதிரி வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ஒரு 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 கிரிமினல் குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி இருக்காரு, சிறைவாசியாக இருக்கார், அவர் நீடிப்பதற்கு எந்த விதமான இது தார்மீக உரிமை இருந்துட்டார், அதனால் அவரை நீக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன் பிறகு வந்து அட்டார்னி ஜெனரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கிட்ட வந்து இது மாதிரி உள்துறைக்கிட்ட லெட்டர் வந்தது, ஸோ அது ஏஜிக்கிட்ட வந்து ஒப்பீனியன் வாங்கினாரு. ஸோ அது வந்து நிர்வாக விஷயம், அதுக்குள்ளே நான் போக விரும்பல. இந்த கேள்வி நீங்கள் கவர்னருக்கு என்ன, எங்களை பொறுத்தவரையில் வந்து செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அமைச்சர் வந்து நீக்கணும், ஏன்னா அதுதான் எங்களோட நிலைப்பாடு கூட. இல்லைங்க, இப்போ ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார், அவருக்கு சிறையன் கொடுத்தாச்சு இல்லை, கைதியன் கொடுத்துருக்குல்ல, கைதியன் கொடுத்துட்ட பிறகு அவரை வந்து நீக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். அப்போ இப்போ என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய சந்தேகம் என்ன, அவர் வந்து ஒரு ஒரு அமைச்சர்ன்ற ஒரு கேடயம், அந்த கேடயம் அவர் சுற்றி இருந்ததுன்னா வால் இடி அதை வந்து கேடயம் தடுக்கும், அப்போ வந்து டீட்டெயிலாக வந்து அமைச்சர்னும் போது விசாரணை பண்ண முடியாது, ஏன்னா அவர் எப்படியாவது அமைச்சராக நீடிக்கணுன்ற அடிப்படையில் தான் இவங்களுடைய எண்ணம் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு மடியில் கண்ண நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் நடவடிக்கை எடுப்போம், இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்க பாராட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சுன்னா நாட்டு மக்கள்லாம் வந்து கேட்போம் கேட்டால் கேழ்வர்கள் வந்து நெய் வருதுன்னா கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் இப்போ சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் முன்னாடி சொன்ன அந்த கருத்தின்படியே அவர் வந்து அமைச்சராக நீடிப்பதற்கு எந்த வித தகுதியும் இல்லை. அவர் அதிகாரம்
இல்லைங்க, இப்போது அதாவது இப்போ அது வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்ம நிறைய பண்ணோம். அது வந்து சட்ட பிரச்சனைகள், அது சட்ட பிரச்சனைகள்லாம் அது இப்போ வந்து கட்சி சார்பில் வந்து முன்னாள் நாடாளுமன்ற ஜெயவர்தன் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. எல்லாம் வந்து அதில் இன்டர்பிரிட்டேஷனில் வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றது அதில் தான் வரும். ஆனால் எங்களுடைய நிலையை தான் நாங்கள் சொல்ல முடியும். எங்களுடைய அனைத்திலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து நிலையை பொறுத்தவரை அவர் வந்து அமைச்சர்லேருந்து நீக்கணும், அதுதான் எங்களுடைய நிலை. அதுக்காக தான் போராட்டம் நடத்தினோம், அதுக்கு தான் பெட்டிஷன் கொடுத்தோம், அதுக்கு தான் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கோம். எங்களுடைய ஸ்டாண்டை தான் நாங்கள் சொல்ல முடியும். அதனால் இன்டர்பிரிட்டேஷன் வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கா, சென்ட்ரல் கவர்னருக்கு இருக்கா இல்லைன்றதெல்லாம் வந்து கோர்ட்டில் வர விஷயம். யார் இல்லை இப்போ கஸ்டடியில் இருக்கார்ல, இப்போ கேஸ் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குங்க. இப்போ அவருக்கு வந்து கஸ்டடியில் இருக்கார், ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஒரு சிறையில் இருக்க மாதிரி தான். இப்போது ஒரு ஒரு கைதியன் நீங்கள் படிக்கலையா, கேட்கலையா, ஊடகத்தில் வரலையா, ஒரு கைதியன் கொடுத்துட்ட பிறகு எப்படி அவர் வந்து நீடிக்க முடியும் அமைச்சராக? அதுதான் இப்போ வந்து கேள்வி. இப்போ அதனால் அது அவருடைய அவரை நீக்கிட்டு போங்க, அதை ஏன் நீங்கள் அவரை வந்து நீங்கள் வச்சிட்ருக்கீங்க? அப்போ அமைச்சர்ன்ற இது இருந்தால் வந்து பிஓஸ் இருப்பாங்க, அவங்க சுற்றி ஸ்டேட் போலீஸ் இருக்கும், இடி வந்து சுதந்திரமாக கடமை செய்ய முடியாது. ஏன்னா அதுலேருந்து வந்து அந்த அந்த வாளை வந்து கிடைக்கும் மூலமாக அமைச்சனை கிடைக்கும் போது தடுக்கணும். இப்போ அதுதான் வந்து அல்டிமேட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எண்ணமாக இருக்குது. ஆ இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா உண்மையிலே வந்து கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் தானே. இப்போது உண்மையிலே வந்து ஆளுநரே கோட் பண்ணியிருக்காரு கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் இருக்குன்னு. அது 356 நோக்கி தான் போயிட்டுருது. கான்ஸ்டியூஷன் அசம் சட்டம் வந்து மீறப்பட்டிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியலாமோ. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் வருது. அதாவது ஊடகங்கள் மிரட்டப்படுது, தனி மனிதனுக்கு பாதுகாப்பு கிடையாது, கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து, அதே போல் நர்காட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கிற நிலைமை இது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒரே நாளில் 3 கொலை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 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 திருமண விஷயத்தில் வந்து ஒரு துப்பாக்கி கொண்டு ஒரு கூலிப்படையை கொண்டு தாக்குற ஒரு நிலைமை இன்றைக்கி வடச்சல் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி இதெல்லாம் இப்போ கலாச்சாரம் இப்படி பெருகிட்டு இருக்கு. இப்படி காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறை வந்து ஒரு கண்ணியமாக இந்த காவல்துறை வந்து மிரட்டப்படுற சூழ்நிலையும், அதே போல் காவல்துறை வந்து அறிவாளர் வெட்டப்படுவதும், காவல்துறை வந்து தாக்கப்படுவதும், ஒரு 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 பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்களுக்கே இப்படிப்பட்ட நிலைமைனா எப்படி இருக்கும்? இப்போ ரிட்டையர்டான டிஜிபி சொல்கிறார் தனியாக போகாதீங்க, ரெண்டு பேரும் போகலாம் அன்றைக்கே சொன்னார். அவர் தனியாக போகும்போது ஒருத்த ஒருத்தரை கூட்டு போக முடியலாமா? அப்போது யாருக்குமே வந்து போலீஸே வந்து ஒத்தையாக போகலான்றாரு. போலீஸே ஒத்தையாக போகாமல் ரெண்டு பேராக போனால் அப்போ எப்படி வந்து ஒரு தனி மனிதன் வந்து அவன் வந்து இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிடலாம் நீங்கள்? அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அதனால் ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி எது வேணாலும் அரசு நடக்கலாம், 356 கூட உபயோகப்படுத்தலாம், அதுக்கு தகுதியான ஆட்சி தான் இந்த ஆட்சி. சாரி, வி ஆர் பெண்டிங் ஆன் ஒன் திங், வி வில் ஃபெசிலிட்டேட் தி சீஃப் கெஸ்ட், தென் வில் கண்டினியூ டாக், ரைட்? I would request one minute, we will finish it. We forgot your we will finish it after my interview is over. You can finish it, me, that is not at all issue. Okay, ஆளுநர் தன்னுடைய வரம்பை மீறி இருக்கறாரா இல்லையா அதிமுகவுடைய நிலைப்பாடு? சபி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, நான் ஏற்கனவே என்னுடைய பதில் சொல்லிட்டேன். சி, நாங்கள் தான் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரீட்டேட் பண்ண முடியுங்க. ஒரு கவர்னர் வந்து எடுக்கிற முடிவு ஒரு நிர்வாக சம்பந்தத்து, இட்ஸ் பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அவருக்கு வந்து பவர்ஸ் இருக்கா இல்லையான்றத இன்டர்பிரேட் பண்ணோம். இப்போ அது வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து எங்கள் கட்சி சார்பிலையும் வந்து கேஸ் போட்டிருக்கோம். யார்? நம்ம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பில் டாக்டர் ஜே ஜே வந்து மனுத்தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வரும்போது அப்போ கூட நீங்கள் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே நான் வந்து இங்கே இது வந்து கோர்ட்டு கிடையாது. நான் வந்து எங்கள் பார்ட்டி என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்கு, எங்கள் பார்ட்டி வெரி கிளியர் ஸ்டாண்ட், நீக்கி ஆகணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், கோர்ட்டுக்கு போயிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து ஆர் இது கவர்மெண்ட்டை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஸ்டாண்ட்.
இல்லை இல்லைங்க, அது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்க விஷயம். அதாவது வந்து இப்போ ஒரு முடிவு ஆளுநர் எடுத்துட்டாரு, அது பிறகு உள்துறை வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஏஜ் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுங்கள், அதனால் நிறுத்தி வைக்கிறேன்னு இருக்காரு. அதனால் இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கறது பதில், நீங்கள் கவர்னர் ஆஃபீஸ் தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் இருக்கும், அதன் பிறகு தான் வந்து ஒரு முடிவு வரும். ஸோ அது வந்து ஒரு வரியில் நான் வந்து சொல்ல முடியாது. இல்லை அந்த படம்லாம் நான் பார்க்கறது கிடையாது நான். அதாவது நான் கூட ஏதோ நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் நேற்று போய் பார்த்துட்டு எப்படி சொல்லுப்பாங்க, அவர் அவர் சொன்னார் படம் சுத்த ஃப்ளாப்ஸான்னு சொல்லிட்டார். அது அவங்க புகழ் அவங்க தான் படிப்பாங்க, ஐநாவை பாராட்டுச்சு, அது வந்து ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு விமர்சனங்கள், அதாவது வந்து திரைப்படத்தை விமர்சனம் பண்ணுறவங்க பெரிய அளவுக்கு வந்து விமர்சனங்கள் வந்து ஒரு உண்மையில் நல்ல படம்னா பரவாயில்ல. சும்மா வந்து ஊடகங்களில் வந்து பில்டப் பண்ணி அந்த வேலையை தான் இருக்குது. திமுகவாரங்களும் அந்த படத்தை போய் பார்த்துட்ருக்காங்க, எல்லாமே பப்ளிக் யாரும் போய் பார்க்கறது கிடையாது. சரி, நான் கேட்குறேன் சமூக நீதின்றாங்களே, இதே வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதிக்கு கொஞ்சம் கூட ஒரு தகுதி வந்து திமுகவுக்கு இருக்கா? நான் கேட்குற ஒரே கேள்வி, ஆதி திராவிடருக்கு முழுமையான அளவுக்கு வந்து கட்சியிலும் ஆட்சியிலும் சரி அதி முக்கியத்துவம் கொடுத்து பிரதிநிதித்துவம் கொடுத்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் கேட்குறேன், பொது தொகுதியில் யாராவது போய் ஆதி திராவிட நிற்க வைப்பாங்களா? யாராவது நிற்க வைப்பாங்களா? அம்மா நிற்க வச்சாங்க தைரியமாக, தலித் எழில்மலையை திமுக நிற்க வச்சாங்களா? பொது தொகுதியில் நிற்க வைக்கலை. அப்போ யார் சமூக நீதி? ஒரு கொன்று. ரெண்டாவது, ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவராக திருமதி சரோஜா ஒரு பெண்மணி ஆதிராட வகுப்பு சார்ந்தவங்க, அவங்கள போய்ட்டு எதிர்கட்சி தலைவராக நியமிக்கிறாங்க அம்மா, யார் சமூக நீதி அப்போது நிலைநாட்டுனது? அம்மா நிலைநாட்டினாங்க. சரி, ஸ்பீக்கர் இப்போ நான் வந்து என் மேலே வந்து தவறான குற்றச்சாட்டு சொல்லி நான் வந்து ஸ்பீக்கர் போஸ்ட்லேருந்து இறக்கப்பட்டு அதன் மூலம் அப்புறம் வந்து தனபால் வந்தார். தனபால் வந்து ஒரு அலுவலக விருப்பம் சேர்ந்தவர்கிறது அடிப்படையில் அம்மா வந்து அது ஸ்பீக்கர் போஸ்ட் இது பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஸ்பீக்கரை எப்படி அவர் தனபாலை எப்படியெல்லாம் வந்து கேவலப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் இம்சப்படுத்தினாங்க, அந்த லார்டு வெலிங்டன் கொடுத்த 1921-22 கொடுத்த ஒரு புனிதமான நாற்காலி, அந்த புனிதமான நாற்காலியில் ஒரு அது தகுதி இல்லாதவங்களாம் உட்காந்து எப்படி அசிங்கப்படுத்தினாங்கிறதெல்லாம் ஊடகங்களில் இன்றைக்கும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அப்படி வந்து ஒரு 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 அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவரை போய் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த அளவுக்கு வந்து ஒரு சமூக நீதியை வந்து குழி தோண்டி புதைத்து விட்டு அப்புறம் வெளியில் வந்து பணியினர்லாம் கீழ்ச்சிக்கின்னு அப்புறம் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு நேராக ஆளுநர்கிட்ட போகிறாரு. அப்போல்லாம் ஆளுநர் தேவை இருக்குது. அப்போ ஆளுநர்கிட்ட போய் என்ன சொன்னோம், இந்த ஆட்சி உடனே கழிச்சிடணும், இந்த ஆட்சியை உடனே கழிச்சிடணும். அப்போ 356 இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்கிறதுக்கு வாய் இருக்குது. இப்போ 356 கசக்குது உங்களுக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் சமூக நீதிக்கு வந்து இவங்களுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. ஏன் இப்போ அருந்ததி சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை போய் ஸ்பீக்கரை நிறுத்துங்க, பாராளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவராக ஒரு ஆதிராவிட ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவங்களை நிறுத்துங்க, நீங்கள் அதை செய்ய முடியுது அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்கின்ற திருமாவளவன் இன்னைக்கு அவரே இன்னும் இன்றைக்கி மனம் குமரி இருக்கார். இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆதிராவிட சமுதாய மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் அநீதி இழைக்கப்படும்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டங்களில் கருத்து கூறியிருக்காரா இல்லையா, கருத்து கூறியிருக்கா இல்லையா? அப்போ சும்மானாலும் வந்து ஒரு சமூக நீதி, ஒரு திராவிட மாடல், நாங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆ, ரொம்ப கேவலமாக இருக்கு. யார் அதான் அப்பா புள்ள பாராட்ட வேண்டியது, பிள்ளை அப்பா பாராட்ட வேண்டியது, இதுதான் நடக்குது. வேறு அப்பாவை புள்ள பிள்ளைய அப்பாவை மாற்றி மாற்றி பாராட்டிப்பாங்க, இதுதான் நடந்துட்டுருக்கு.